நாராயணன் திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்கள், உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேஸ்வர சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன்கள். ஸோ இந்த ஜூலை மாதம் சிம்மராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிச்சயமா சிம்மராசியை பொறுத்தவரை ஒரு அற்புதமான மாதமாகவே இது இந்த மாதம் அமைய போகிறது. ஒரு சந்தோஷமான மாதமாகவும் நிச்சயமா பல விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள், பல நல்ல மங்கள காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகிறது. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பல விஷயங்கள், ஒரு குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், குடும்ப ஒற்றுமையாக இருக்கலாம், திருந்த உறவுகளாக இருக்கலாம், அல்லது குலசாமி கும்புறதா தெய்வம் கும்புறதாக இருக்கலாம், குலசாமி கும்புறதா இருக்கலாம், மொட்டடிக்கிறதா இருக்கலாம், பிரயாணங்கள் மேற்கொள்வதாக இருக்கலாம், குடும்ப உறவுகளை மீண்டும் மீட் பண்றதா இருக்கலாம், ரிட்டர்ன் வர்றதா இருக்கலாம், ஊருக்கு திரும்ப ரிட்டர்ன் வர்றதாக இருக்கலாம், பிரிந்த உறவுகள், கணவன் மனைவி பிள்ளைங்க பிரிந்த உறவுகள் மீண்டும் வந்து ஜாயின் பண்றதாக இருக்கலாம், அல்லது பல மங்கள விசேஷங்கள், திருமண வைபவங்கள், சீமந்தம், அப்போ நிறைய மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பருக்கு. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, இந்த மாதம் குருவுடைய வக்ரம் அமைகிறது. ராசிக்கு எட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவானுடைய வக்ரம் நிச்சயமாக சிம்ம ராசிக்கு ஒரு சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. குரு பகவான் ஆனா என்னவோ எட்டாம் பாவத்தை விட்டு வெளியில வரப்போறது இல்லை, ஆனால் அதையும் கடந்து அந்த வக்ரம் சொல்லும்போது அவருடைய பார்வை ஏழாவது பாவத்திற்கு திரும்பிவிடும். சோ அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல மாதமாக, சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சரி, இது ஒண்ணு மட்டும் காரணம் இல்லைங்க. இதோட பாத்தீங்கன்னாக்கா, ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவரும் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். அதே போல மெயினா பாத்தீங்கன்னாக்கா, உங்க ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானோடு அந்த ஒன்பது கூடிய செவ்வாய் இணைகிறார். அப்போ ஒன்பதாம் அதிபதி, பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுவது, மேஷத்திலே ராகுவோடு இணைவது, இவையெல்லாம் சிம்ம ராசிக்கு ஒரு பலம் சேர்க்கின்ற வகையிலே அமைகிறது. குடும்ப உறவுகள், குடும்ப நிகழ்ச்சிகள்ல மங்களகரமான செய்திகள் வந்து சேரும் என்று சொன்னேன். அதே போல விரயங்களும் அதிகரிக்கும் சிம்மராசி நேரிலே. கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். செலவுகள் அதிகரிக்கும், அது வீண் செலவுகளாக இல்லாமல் நல்ல பிரயோஜனமான நல்ல சுப விரயமாக மாற்றிக்கொள்வது சிறப்பு. அதே போல சிம்மராசி என்பவர்களே, புதிய இடம் வாங்குறது, ஒரு இன்வெஸ்ட் பண்றது, புதிய வீடு வாங்குவது, வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளை அல்லது வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை எடுப்பது, இப்படியான பல விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறும். புதுசா லோன் வாங்குறது, லோன் அப்ளை பண்றது, கடனுக்கான முயற்சி எடுப்பது, இதெல்லாம் கூட நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே. அப்ப நீண்ட நாளே எனக்கு ஒரு ஆசை சாமி, என் பையன் ஒரு வீடு வாங்கணும், எங்க வீட்டுக்காரர் ஒரு வீடு வாங்கணும், நாங்க ஒரு வீடு வாங்கணும் சாமி, நான் என் பேர்ல வாங்கலாமா, எங்க வீட்டுக்காரர் பேர்ல வாங்கலாமா, என் பையன் பேர்ல வாங்கலாமா, அப்போ வீடு மனை யோகங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதே போல் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு விகாத இடங்கள், அது சொந்த இடமா இருக்கும், பூர்வீக இடமாகவும் இருக்கும், அந்த பூர்வீக இடங்கள் விகாத இடங்கள்ல மீண்டும் சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி அன்பர்கள். மீண்டும் சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி அன்பர்களே. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய தடைகள் விலகும், அல்லது உங்க பூர்வீக வீடு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு செட்டில்மெண்ட், நீங்க இவ்வளவு கட்டுங்க, நீங்க இவ்வளவு கட்டுங்க அப்படின்னு செட்டில்மெண்ட் பேசுவதற்கான வாய்ப்புகளும் அங்கே உண்டு. அப்ப பூர்வீக சொத்துக்கள் இடம் பெயர்வதற்கு, இடம் மாறுவதற்கு விற்காத சொத்துக்கள் எல்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சிம்ம ராசி அன்பர்கள். சரிங்க சார், வருமானம் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க. வருமானம் எப்படி இருக்கும், தொழில் துறைகள் எப்படி இருக்கும்? நிச்சயமாக வருமானத்தை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்களே, பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே
இந்த ஜூலை மாதம் வருமானம் அபரிமிதமானதாக இருக்கும். நீங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்க, இந்த மாசம் எனக்கு இவ்வளவுதான் வரும், 10 லட்சம் ரூபா வரும், 10 கோடி ரூபா வரும் பிளான் போட்டு வச்சிருக்கீங்கன்னா நிச்சயமா நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தொழில்ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன், அந்த தொழில்ஸ்தான அதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்துல அமர்ந்திருப்பதும், அந்த வீடு கொடுத்த புதன் பகவான் உங்க ராசிநாதனோடு இணைந்திருப்பதும் ஒரு சிறப்பு. அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பிசினஸ் பொறுத்தவரையில பிசினஸ் சிறப்பானதாக இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், புதிய தொழில்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய முயற்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கான வருமானத்திற்கான வருமானம் அதிகரிப்பதற்கான காலமாகவும், அதே சமயத்துல பதவி பட்டம் அந்தஸ்து பெயர் புகழ் இவையெல்லாம் கைகூடுவதற்கான மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. அதே போல ஃபேக்டரி ஆபீஸ் அல்லது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மால் செக்டர்ஸ், அதே போல ரெண்டல் பர்பஸா இருக்கக்கூடியவர்கள், ஸோ ஐடி பார்க் சம்பந்தப்பட்டது, இப்ப இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஜூலை மாதம் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அல்லது லோன் ப்ராப்ளம் இருக்குமேயானால் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய பாரம்பரிய சாமி, எங்களுக்கு பெரிய பாரம்பரியமான குடும்பம் எங்க குடும்பம். ஸோ எங்களுக்கு இப்போ திடீர்னு ஒரு ஸ்ட்ரகிளிங் இருக்கு, இந்த மாதிரி நாங்கள் வந்து ட்ரபிளில் மாட்டிக்கிட்டோம், லோன் ப்ராப்ளத்தில் போய் மாட்டிக்கிட்டோம், கையை மீறி போயிடுச்சுன்னா ஸோ நாங்கள் அதை வந்து காப்பாற்ற முடியுமா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேட்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அந்த கடன் சுமைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த விற்காத சொத்தெல்லாம் கூட விற்கும்னு சொன்னேன். அப்போ ஏதாயினும் ஒரு பொருள், ஏதாவது ஒரு பார்ட்டு அந்த சொத்தை விற்று அது மூலயமா கொண்டு வந்து இந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அப்போ அந்த கடன் அடைஞ்சதுன்னு சொன்னாக்கா நிம்மதி தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்மராசி நேயர்களே. அப்போ வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு, இந்த செவ்வாய் ராகு தொடர்பு வந்தாலே அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா இன்ஜினியர்ஸ் வந்துடுவாங்க, அதே போல ஆடிட்டர்ஸ் வந்துடுவாங்க, டாக்டர்ஸ் சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் வந்துடுவாங்க, அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள், அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், உயர் பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள், அதே போல காவல்துறை அதிகாரிகள், டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த யூனிஃபார்ம்ல ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், நேவி, மிலிட்ரி, விமானப்படை, கப்பற்படை, ஸோ அந்த மாதிரி யூனிஃபார்ம்ல ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அதில் உயர் ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், ஸோ இந்த மாதிரி இந்த செவ்வாய் ராகு தொடர்பு சகோதர சகோதரிகள், அப்போ இந்த மாதிரியான பதவிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. குடும்ப உறவுகள்லையோ அல்லது துறை ரீதியான ஒரு நடவடிக்கை, துறை ரீதியான ஒரு என்கொயரி நடக்குதுன்னு ஒரு போலீஸ் பெரிய ஐஆர் ஆபீசரா இருப்பாங்க, நேவியா இருக்கலாம், மிலிட்டரியா, எனி ஒன் டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்குது சாமி, நான் அதை வந்து வின் பண்ணணும், ஏன்னா அதில் நான் வின் பண்ணுவேன்னா வந்தாதான் எனக்கு வந்து பென்ஷன் வந்து எல்லாமே எனக்கு செட்டில் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்டில் சிம்மராசி அன்பர்களே நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரியான தொந்தரவுகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் அல்லது எதிரிகளுடைய பலம் அதிகரிக்கும், எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகரிக்கும், ஆகையினால அந்த விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி அன்பர்கள். கரெக்டா சாமி நீங்க சொல்றது கரெக்டு, எனக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகமா இருக்கு, மறைமுகமான பிரச்சனைகள் இருக்கு, இன்னும் கூட சொல்ல போனால் அந்த மந்திர மாந்திரிக தோஷங்கள் இது எல்லாம் நமக்கு ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மனசுல சந்தேகம் இருக்குது சாமி, ஸோ எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க, எனக்கு ஏதாவது ஒரு நன்மைகளை சொல்லுங்கள் என்று சொன்னால்
கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்களை எதிரிகளுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தெய்வ சக்தி, தெய்வ பக்தி, குரு பக்தி இவையெல்லாம் உங்களுக்கு மிக மிக முக்கியம். ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் நன்மை தரக்கூடிய அல்லது ஒரு சிறப்பான பிசினஸ் நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஹோட்டல் பிசினஸ், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், லாட்ஜஸ் அந்த மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸோ உணவு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மளிகை கடைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் கூட நல்ல இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள்லாம் குறையும். டெக்ஸ்டைல்ஸ், கோல்டு பிசினஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல மனசில் இருக்கக்கூடிய மன பயம், மன கஷ்டங்கள், மனக்கவலைகள் இதெல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நல்ல முன்னேற்றங்களும், உடல்நிலை ஆரோக்கிய நல்ல முன்னேற்றங்களுக்கும், ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் இருக்குமே ஆனால் நீங்கள் துணிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இன்னும் கூட நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாக்கா உங்களுடைய பிறப்பு சாதகம், உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து நீங்கள் தெரிந்து கொள்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன், மனைவி ஒற்றுமை. இந்த குடும்பம், கணவன், மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களே அதிக கவனம், அதிக அக்கறை தேவை. ஸோ ஃபேமிலி சப்ஜெக்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க. கணவன் மனைவி வெளியே விட்டு கொடுத்து போவது சிறப்பு. அப்படி ஏதாவது கொஞ்சம் ட்ரபுள் இருக்குமே, இப்போதான் சாமி என்கிட்ட பிரிஞ்சுட்டாரு, இப்போதான் சாமி எனக்கு தெரிய வந்துது, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க, ஸோ எப்படியாவது கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க, எப்படியாவது எங்களை சேர்த்து வைங்க, மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, கணவன் பிரிஞ்சு போயிட்டாங்க, பசங்க வீட்டு விட்டு வெளியே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரபுளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே அந்த உறவு முறைகளை ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள். அப்படி ஏதேனும் காப்பாற்ற மாதிரி பிரிவுகள் இருக்குமேயானால் அதுக்கு உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஏன்னா எத்தனையோ பிரிந்த தம்பதிகள், வெளியில் போன பசங்களை நாம் திரும்பி அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்கின்றோம். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமையில எச்சரிக்கை தேவை. அதுக்கு அடுத்தபடியா திருமண யோகம், குழந்தை பாக்கம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களே ஏழாம் பாவம் மிக சுத்தமாகவே உள்ளது. ஸோ திருமண யோகங்கள் கைகூடும், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், காதல் திருமணங்கள் இவை எப்படியாக இருந்தாலும் திருமணங்கள் கைகூடும். அதோடு மட்டுமல்ல சிம்மராசி அன்பர்களே, திருமணங்கள் எப்படி கைகூடுமோ அதே போல இரண்டாவது திருமணங்கள், வயோதிக திருமணங்கள் அவையெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களுக்கு அதி அற்புதமான வாய்ப்பு. ஐந்தில் இருக்கக்கூடிய ஐந்தாவது வீட்டார் ராகு பார்க்கிறார். ஸோ ட்ரீட்மெண்ட் முறையில், ஆப்ரேஷன்ஸ் முறையில, அல்ல ஏதேனும் ஒரு ட்ரீட்மெண்ட் வகையில குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் சிம்மராசிக்கு இந்த ஜூலை மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. இன்னும் கூட கிளியரா ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவு சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராய்.